Hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா நம்ம ஈஸியா அது குயிக்கா ஒரு 5 நிமிஷத்திலே செஞ்சிரலாம். இது ஒரு கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது கேக்னோனே நிறைய நம்ம பீட் பண்ணனும், ஓவன்ல வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நோ பேக்கிங் கேக் தாங்க இது. இந்த டிஃபரண்டான கேக்கை எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோ பேக் ஈஸி கேக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாலு பிரெட் துண்டு இருந்தால் போதும் இதுக்கு தேவையானது. இப்போ இந்த இதோட ப்ரௌன் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பிரெட்டுக்கு சைடில் இருக்க சைட்ஸ் எல்லாமே நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் விப்பிங் கிரீம் இல்லைனாலும் பரவாயில்ல, பட்டர் ஃப்ராஸ்டிங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது நம்ம கொடுப்போம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விப்பிங் கிரீம் எடுத்து சுகர் போட்டு நல்லா ஹேண்ட் விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பீக் வரணும்னு இல்லை, சும்மா நல்லா அது கெட்டியானா போதுங்க. இல்லைன்னா பட்டர் வச்சு அந்த பீட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே பவுடர் சுகரில் நான் பாலில் கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு மாய்ஸ்ட் கொடுக்கறதுக்காக தான், பிரெட் மேலே தடவுறதுக்கு. இதுக்கு நீங்கள் சுகர் சிரப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விப்பிங் கிரீம்ல நீங்கள் ரெண்டு விதமாகவும் பண்ணலாம். ரெண்டாக பிரித்து கொஞ்சம் கொக்கோ பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாக்லேட்டு ஃப்ளேவர் கிடைச்சிரும். இன்னொன்று நீங்கள் ஒயிட்டாகவும் வச்சுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒயிட் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க, சாக்லேட் ப்ரிஃபர் பண்ணல, அதனால தான் நான் சாக்லேட் சேர்க்கல. நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வீட்டிலேருந்து ஸ்ட்ராபெரி ஜாமை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எது வேணால் வச்சுருப்பீங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, சாக்லேட் ஸ்ப்ரெட் எது வேணால் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு விப்பிங் கிரீமை அப்ளை பண்ணிக்கலாம். விப்பிங் கிரீம் பதிலாகவும் நீங்கள் பட்டர் ஃப்ராஸ்டிங்கும் பண்ணிக்கலாம். சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான கேது தான். நல்லா நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம், கட் பண்ணி சாப்பிட்லாம், எல்லாருக்கும் ஒரு பீஸ் கிடைக்கும். இப்போது இதே மாதிரி அடுத்த பிரெட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அப்படியே தான் ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ணணும். பால் ஊற்றணும், ஜாம் தடவணும், அப்புறமா விப்பிங் கிரீமை அப்ளை பண்ணணும். இதை ஒரு ஒரு பிரெட்டுக்கும் பண்ணிக்கோங்க. இந்த பால் தடவும் போது நல்லா பிரெட்டு வந்து சாஃப்டாக இருக்கும். பார்க்கும்போது இது பிரெட்டில் செஞ்சுருக்காங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மறுபடியும் நான் அந்த விப்பிங் கிரீமை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் பிரெட்டை வச்சு இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போது லேயர் செட் ஆகிடுச்சு. இது செட் பண்ணக்கப்புறமா இப்போ இந்த நம்ம விப்பிங் கிரீம் இருக்குது, எடுத்து எல்லா சைட்ஸ்லேயும் ப்ளஸ் வந்துட்டு மேலேயும் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எங்கேயுமே எந்த இதுவும் தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நாலு பக்கமும் விப்பிங் கிரீமை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸஸாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம், லெவல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எனக்கு வீட்டில் சாக்லேட் இருந்தது, அதை நான் தேங்காய் திருவி வச்சு திருவி போட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நியூட்ரலா
இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸு எது வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அழகாக தூவி விட்டுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் அழகுக்காக ஒரு ஸ்பூன் ஜாம் வைக்கிறேன். இது பார்க்குற போது ஒரு ஸ்ட்ராபெரி வச்ச லுக்கு இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்றதை கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். டக்குன்னு குழந்தைங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேக்கை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை